ஹே கைஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவில் சில ஜந்துக்கள் விசித்திர பிராணிகள் கூட சொல்லலாம், அதில் ஒருத்தவர் தான் நம்மளுடைய மீசை ராஜேந்திரன். அவரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் என்ன பேசினாரு, இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னு எல்லாமே சொல்ல போகிறோம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுற எல்லா ஃபன்னி வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்துல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாருன்னா, அப்புறம் என்ன பேசினார்னா, போலசங்கர் படம் வந்து சரியில்லைங்கிறதுனால ஜெயிலர் வந்து ஓடி இருக்கும். 2.0 வந்து 800 கோடி வந்துச்சு. அதே மாதிரி வந்து இது ஈக்குவலா வரும். நான் சொல்றது தியேட்டரிக்கல் கலெக்ஷன் மட்டும் சொல்றேன். இப்போ எப்படி பேசுறாருனா, KGF 2 வந்து 10,000 ஸ்கிரீன்ல ஓடிச்சு, 162 கோடி ரூபாய் வந்திருக்கு. டே 1 RRR 11,000 ஸ்கிரீன்ல ஓடி இருக்கு, 190 கோடி ரூபாய் வந்திருக்கு. பாகுபலி 2 9,000 ஸ்கிரீன்ல போயிருக்கு, சரியா 201 கோடி ரூபாய் வந்திருக்கு. பத்தான் 8,000 ஸ்கிரீன், 106 கோடி ரூபாய் ஓடிது. ஜவான் 10,000 ஸ்கிரீன், 127 கோடி ரூபாய் ஓடிது. லியோ 4,000 ஸ்கிரீன், 148 கோடி ரூபாய். ஓகே கேஸ், லியோவோட கலெக்ஷன் பார்த்துக்கிட்டாலே 6 நாளில் 510 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னும் அவர் சொல்கிற மாதிரி ஜெயிலர் பீட் பண்ண இன்னும் 150 கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதை பீட் பண்ணிட்டாங்கன்னா அவர் எந்த ரதத்தில் இருப்பார்னா, இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இவர் வீட்டுக்கு போனார்னா, இவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார்னா, எனக்கு ஒரு ஷூட்டிங்ல பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நானும் ஒரு சீரியல் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நான் எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்த ஷேவிங் பண்ண மலக்கோரங்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இவர் அத சீரியல்ல நடிச்சாலும் சரி, எந்த ஒரு மூவியில் நடிச்சாலும் சரி, கண்டினியூட்டி மிஸ் ஆகாதா? கேரக்டர் கண்டினியூட்டி எல்லாம் நிறைய மிஸ் ஆயிருக்கு. இந்த வேலை அப்படி அவரோட முடிச்ச பிறகு இவர் என்ன வேலை பார்ப்பாருனா, ஹீரோனியா நம்பர் கொடுங்கம்மா, சாட்லாம் பண்ண மாட்டேன், வீடியோ கால் மட்டும்தான் பண்ணுவேன். ஜெயிலரை பீட் பண்ணிடுச்சுன்னா இவர் மறுபடியும் ஒட்டுதாடி வச்சுக்கிட்டு இவர் கடைக்கு கடைக்கு போய் இப்படி தான் இருக்க போறாரு. மேராணாம் அப்துல் ரகுமான், மேராணாம் அப்துல் ரகுமான், மேராணாம் அப்துல் ரகுமான். நான் மீசை எடுத்துக்கிறேன், மீசை எடுத்துருக்கேன்னு சொல்லி எந்த பயனும் இல்லை. எதுக்கு